மோடிதான் காவலாளியாம். யார் சொல்லுகிறார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு மோடி காவலாளி. மோடி மட்டும் இல்லாவிட்டால் எடப்பாடி இன்னைக்கு இருந்த இடம் தெரியாமல் போயிருப்பார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், மனச்சாட்சி உள்ளவர்கள் இருந்தால் கேட்கிறேன், அரசியலமைப்பு சட்டப்படி அறுதி பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டில் அரசு இயங்குகிறதா? தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் தலையிட்டல்லவா? நீதிமன்றத்தின் படிக்கட்டில் குற்றுயிரும் குலையுருமாக கிடக்கிறது இந்த ஆட்சி. அறுதி பெரும்பான்மை இருக்கிறதா? 18 தொகுதிக்கு இடைத்தேர்தலை வைத்த நீ 22 தொகுதிக்கு ஏன் இடைத்தேர்தலை வைக்கவில்லை? 22 தொகுதியில இடைத்தேர்தலை வைத்தால் பொது தேர்தல் நடக்காமலே ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார் என்ற ஒரு புதிய செய்தி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். இன்றைக்கும் அதுதான் நிலைமை. நாடு சுற்றி வருகிற நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அவர்கள் நிலைமை மிக மோசமாகிவிட்டது. இப்பொழுது ஆத்திரப்படுகிறார்கள். முதலமைச்சருக்கு போகிற இடத்தில் எந்த இடத்திலும் கூட்டம் இல்லை. அவரே ஒரு 100 பேரை அழைத்துக் கொண்டு வந்து இப்பொழுது அவருக்கு வாயில் எதையோ வைத்து அனுப்புகிறார்கள். அதை வைத்து அவர் பேசுகிறார். நான் கேட்க ஒரு பேச்சில் ஏதாவது ஒழுங்குமுறை இருக்கிறதா? மத்திய அரசாங்கம் நிதி தந்ததா? மோடியை விட்டால் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை என்கிறாயே. மோடி 5 காலத்தில் பிரதமர் ஆனதற்கு பிறகு பகை பாராட்டுகிற பாகிஸ்தான் 5000 முறை தாக்குதலுக்கு ஒத்திகை பார்த்திருக்கிறது. என்ன செய்தார் மோடி? இதற்கு என்ன, இதற்கு முடிவெடுப்பதற்கு அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து பகை முடித்து பூமி பந்தில் வங்கதேசம் என்ற ஒரு தேசத்தை உருவாக்கி தந்து முஜிபுர் ரஹ்மானை அந்த தேசத்தின் அதிபராக ஆக்கி மகிழ்ந்தவர் அன்னை இந்திரா காந்தி என்பது இந்த நாட்டின் வரலாறு. நீ என்ன செய்தாய்? நீ 5000 முறை தாக்குதலுக்கு ஒத்திகை பார்த்திருக்கிறது பாகிஸ்தான். தடுக்க உன்னால் துப்பில்லை. 442 ஜவான்கள் இதுவரைக்கும் இறந்து போயிருக்கிறார்கள். இதற்கு என்ன பதில்? 180 சிவிலியன் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய இராணுவத்தினுடைய உளவு பிரிவு தீவிரவாதிகளினுடைய தாக்குதலுக்கு ஜவான்கள் உயிர் பறிபோவர்களுடைய ஆபத்து இருக்கிறது என்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு, நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தகவல் கொடுத்ததற்கு பிறகு என் பெருமைக்குரியவர்களே, அந்த உளவு பிரிவின் தகவலை உதாசீனம் செய்ததன் விளைவு எல்லோரும் நடந்து செல்கிற பாதையில் ஜவான்களை வர சொன்னதால் அந்த நடைபாதையில் அன்னைக்கு தீவிரவாதிகள் சுட்டு 45 பேர் கொல்லப்பட்டார்கள். பிரதமர் என்ன பதில் சொல்கிறார்? நான் 350 தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டேன்னு போய் சொல்றான். ராகுல் காந்தி கேட்டார், 350 தீவிரவாதிகளை சுட்டுக் கொண்டீர்கள் என்றால் பிணங்கள் எங்கேன்னு கேட்டார். காணலேங்கிறான் ஒரு பிரதமர் சொல்லுகிற பதிலா? அண்ணே, உன் ஆட்சியில உன் சர்டிபிகேட்டை காணல, ஸ்மிருதி இராணிக்கு சர்டிபிகேட்டை காணல, பாதுகாப்பு அமைச்சர் ரஃபேல் ஃபைலை காணல, இப்ப கொஞ்ச நாளா லால் கிஷான் அத்வானியை காணல, உன் ஆட்சியில காணாமல் போகிற விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, எதுக்கு நீ? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய பேக்கெட்ல இருக்கணும்னு நினைக்கிறார், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய பேக்கெட்ல இருக்கணும்னு நினைக்கிறார், சிபிஐ தன்னுடைய பேக்கெட்ல இருக்கணும்னு நினைக்கிறார். என்ன அநியாயம்! இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய பேக்கெட்டில் இருக்கணும்னு நினைக்கிறார். ஒரு பொது நிகழ்ச்சியில் அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா பேசுகிறார், ஒரு முறை மோடி இனிமேல் பிரதமராகிவிட்டால் 50 காலம் அவர்தான் இந்தியாவின் பிரதமர். அப்படி என்றால் நீ ஹிட்லராக போகிறாயா? நீ முசோலினியாக முடிவெடுத்து விட்டாயா? உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இவ்வளவு கொடூரமாக பேசியவர்களை நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. நீ கருத்துரிமையை மதித்தாயா? அத்தலுக்கு என்று சொல்லக்கூடியவர் உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கரை வீட்டில் வைத்திருந்தார் என்று கரும்பு கொல்லைக்குள் காட்டெருமை நுழைந்ததை மாதிரி அத்தலக்கினுடைய வீட்டில் நுழைந்து அத்தலக்கையும் அவருடைய 11 வயது புதல்வனையும் வெட்டி கொன்றார்கள். ஜார்க்கண்டில் பசு இறைச்சி விற்றார்கள் என்று 3 முஸ்லிம்களை ஒரே நாளில் கொண்டுபிடித்தார்கள். வாக்காளர்களுக்கு சொல்லுகிறேன், பசு பாதுகாப்பு இயக்கம் என்கிற பெயரால்
இதுவரையிலும் இந்தியாவில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை 1000. நீ சிறுபான்மை மக்களை மதிக்கிறாயா? ஒரே தேசம், ஒரே வெறி, ஒரே கல்ச்சர். அது எப்படி ஒரே கல்ச்சர்? என் கல்ச்சர் வேறு. இன்றைக்கு தமிழகத்திற்கு திக்குவிஜயம் செய்த ராகுல் காந்தி தமிழ் பண்பாட்டு அடையாளங்களை நான் அங்கீகரிக்கிறேன் என்று பேசியிருக்கிறார். நீ அங்கீகரித்திருக்கிறாயா? இல்ல. இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய தேர்தல் அறிக்கை பிஜேபி கட்சியை ஒரு முடிவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவு ஆதம் இல்லாத ஏழைகள், என் பெருமைக்குரியவர்களே, அவர்களுக்கு மாதம் 6000 வைத்து வருடம் 12,000 ரூபாய் பெண்களின் வங்கி கணக்கில் வந்து சேரும் என்று ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு வந்த நிமிடத்தில் பிஜேபி கட்சியை தூக்கி பாடையில் வைத்து விட்டார்கள். இனி அதை அடக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அந்த நாள் தான் ஏப்ரல் திங்கள் 18. அதற்காகத்தான் டாக்டர் கலாநிதி அவர்கள் களத்திலே அண்ணன் ஸ்டாலின் நிறுத்தி இருக்கிறார். திமுக எம்பின்னா 50 எம்பி இருக்கான் திமுக. எல்லாம் நரகத்துக்கு போனாலும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பான். தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையும் பேசினதில்லை. அண்ணா சொன்னார், ஹூஇஸ் எம்பி அப்படின்னா, அண்ணா சொன்னார், ஹி இஸ் ஒன் ஆஃப் தி டிஎம்கே தேட் ஹாவ் இன்வைட்டட் டெல்லி. டெல்லியோட மோத, டெல்லியோட யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு படைக்கலனை அனுப்புகிறது என்றார் அண்ணா. அந்த படைக்கலன் பெயர் கலாநிதி வீராசாமி. இந்த தேர்தலில் நமக்கு ஒரு வீழ்ச்சி வருமானால் அது இந்த இனத்திற்கு வந்திருக்கிற வீழ்ச்சி. தந்தை பெரியாரின் சிலையை பட்ட பகலில் உடைத்து நொறுக்க முடியும் என்று பாசிஸ்டுகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். கட்டவிழ்த்து விடப்படுகிற கலாச்சார பாசிசம் இன்றைக்கு ஹரியானாவில் மாருதி வேலை பார்த்த 13 தொழிலாளர்களுக்கு மரண தண்டனை. தூத்துக்குடியில் அறம் சார்ந்த போராட்டத்திற்கு முகம் தந்த 13 பேருக்கு, என் தாய்மார்களே, 13 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள். காலிலே சுட்டால் தீட் என்று சொல்லி வாயில் வைத்து சுட்டுக் கொண்டார்கள். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது? அண்ணன் ஸ்டாலின் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். இது பொல்லாத ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சி உதாரணம். இது அநியாய ஆட்சி என்பதற்கு அனிதா உதாரணம். இது துப்புக்கட்ட ஆட்சி என்பதற்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு உதாரணம். இன்னைக்கு ஒரே ஒரு குரல் வருகிறது, இந்த தமிழ்நாட்டுக்கு பல பெருமைகள் உண்டு. தரிச்சத்தம் கேட்ட தமிழ்நாடு, தமிழ்ச்சத்தம் கேட்ட தமிழ்நாடு. நீங்கள் அரிசியை உலையில் போடுகிற பொழுது அரிசி வெந்த உடனே ஒரு உலை சத்தம் கேட்கும். தண்ணீர் ஏரியில் குளத்தில் நிரம்பி விட்டால் தண்ணீரை வயலுக்கு மடை மாற்றுகிற பொழுது, மதகை திறக்கிற பொழுது ஒரு சத்தம் கேட்கும். ஏற்றம் இறைக்கிற விவசாயி ஏற்றம் இறைக்கிற பொழுது களைத்து போகிற பொழுது ஏலசை என்று பாடுவான். அலைவாயும் கடலில் படகை செலுத்துகிற கடலாடு மீனவன் நைலசா என்று பாடுவான். என் பெருமைக்குரியவர்களை, கோவில் மணி ஓசை கேட்கும், மழலை சத்தம் கேட்கும், மணிச்சத்தம் கேட்கும், தரிச்சத்தம் கேட்கும், தமிழ்ச்சத்தம் கேட்கும், உலைச்சத்தம் கேட்கும், தயிர் கடைகிற பொழுது வளையல் சத்தம் கேட்கும், கண்ணகி சிலம்பை உடைத்த பொழுது சிலம்போசையும் கேட்டது. அந்த தமிழகத்தில் இப்பொழுது ஒரு கதறல் சத்தம் என் காதுகளில் வந்து விழுகிறது. பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 17 வயது நங்கை, அவள் சொல்லுகிறாள், உன்னை நம்பி இல்லைன்னா நான் வந்தேன், உன்னை நம்பி இல்லைன்னா நான் வந்தேன், அடிக்காதீங்கன்னா அடிக்காதீங்கன்னான்னு சொல்லுகிறாள். என் பெருமைக்குரியவர்களை, சவுக்கால் அடிக்கிறார்கள். பாலம் பாலமாக உடம்பு வெடிக்கிறது, இரத்தம் ஆறாக கொட்டுகிறது. அதற்கு பிறகும் அடிக்கிறார்கள். அப்பொழுதும் அவள் சொல்லுகிறாள், அடிக்காதீங்கண்ணா, அடிக்காதீங்கண்ணா, வலிக்குதுண்ணா, அண்ணா வலிக்குதுண்ணா, கலட்டிடுறண்ணா, கலட்டிடுறண்ணான்னு சொல்லி அணிந்திருந்த கால் சட்டையை கலட்டுகிறாள். பட்ட பகலில் 8 மிருகங்களுக்கு அவள் விருந்தாகிறாள். என் பெருமைக்குரியவர்களே, இதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கண்கள் இருந்தால், உங்கள் கண்களில் கருணை இருந்தால், உங்கள் கண்களில் காருண்யம் இருந்தால், அடுத்தவன் படுகிற துன்பம் கண்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிற கண்களாக உங்கள் கண்கள் இருக்குமானால்,
இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு மனம் இருந்தால், மனதிலே மானுடப்பற்று இருந்தால், மனதிலே மனச்சாட்சி இருந்தால், மனதிலே மனிதாபிமான கொடி பறக்குமானால், நாஞ்சில் சம்பத்து கேட்கிறேன், இந்த சத்தத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா? இதுதான் தமிழ்நாடா? இது ஒரு நாளா? இல்லை, ஏழு வருடங்கள். ஒரு தங்கையா? இல்லை, 286 நங்கைகள். இது ஒரு நாள் கூத்தா? இல்லை, 1200 வீடியோவில் பதிவு செய்து அகிலத்திற்கெல்லாம் கொடுத்து அதிலேயே பல கோடி பார்த்த பரதேசி கூட்டம்தான் கோட்டை குலமண்டபத்தில் குடியிருக்கிறது. வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் ஏதடா காசு உங்களுக்கு? இப்படியாடா காசு பார்த்தது? இதை எங்கள் தளபதி ஸ்டாலின் பேசினால் உயர் நீதிமன்றத்தில் இதை பேசக்கூடாதுன்னு நீ தடை வாங்க முயற்சிக்கிறாய். உயர் நீதிமன்றம் சொன்னது ஸ்டாலின் தாராளமாக பேசலாம், அவர் எதிர்கட்சி தலைவர், என்ன செய்ய போகிறாய்? இதற்கு பொறுப்பேற்பது யார்? ஊரெல்லாம் பட்டின பிரவேசம் வருகிற முதலமைச்சரை கேட்கிறேன், ஏன் மௌனியாக இருக்கிறாய்? இதற்கு பதில் சொல். கண்ணகி வாழ்ந்த நாடு, மாதவி வாழ்ந்த நாடு, மணிமேகலை வாழ்ந்த நாடு, திலகவதியும் புனிதவதியும் வாழ்ந்த நாடு, காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த நாடு, மங்கையர்க்கரசி வாழ்ந்த நாடு, திராவிட இயக்கத்தினுடைய வீராங்கனைகள் ராமாமிர்தம்மையார் வாழ்ந்த நாடு, சொர்ணாம்பாள் வாழ்ந்த நாடு, தந்தை பெரியாரின் மனைவி நாகம்மையும் அன்னை மணியம்மையும் வாழ்ந்த திருநாட்டில் பெண்களை பாலியல் சித்திரவதை செய்து படம் எடுக்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்றால் இந்த ஆட்சி ஒரு நிமிடமும் நீடிக்க கூடாது. அதை அனுமதிக்கிற அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிற காரணத்தால் உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் தாருங்கள் என்று கேட்கிறேன். அதிகார தேவதைகள் என் மீது பொல்லாத கோபம் கொண்டிருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாண்டிச்சேரிக்கு உரையாற்ற போனால் 3 பிரிவுகளில் என் மீது வழக்கு போடுகிறார்கள். நாஞ்சில் சம்பத்தின் மீது வழக்கு போட்டால் நாஞ்சில் சம்பத்தை பின்வாங்கி விடுவான் என்று தற்காலிக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். நான் எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்வேன், அவனுக்கு எடுபடி வேலை பார்க்கிற தமிழகத்தின் காவல்துறைக்கும் சொல்வேன், உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன, யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட். எதற்காக இந்த அராஜகம்? இன்றைக்கு அண்ணா நகர் பகுதி கழகத்தினுடைய செயலாளருடைய வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு, இது என்ன முறை? ஆகவே அமைதியை கெடுத்து கடைசி நேரத்தில் ஒரு கலவர சூழலுக்கு கால்கை முளைக்க வைக்க முடியுமா என்று காலித்தனத்தில் இறங்குவதற்கு அவர்கள் இன்றைக்கு கணக்கு போடுகிறார்கள். வாக்காளர்களுடைய வீடுக்கு சென்று அவர்களுடைய அலைபேசி எண்ணை வாங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உங்களுக்கு நியாயத்தின் மீதும் அறத்தின் மீதும் நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் செய்திருக்கிற சாதனைகளை சொல்லி, உங்கள் கொள்கையை சொல்லி வாக்கு கேளுங்கள். நான் சொல்லுகிறேன், இந்தியாவினுடைய பிரதமர், இந்தியாவின் பெரிய சாபக்கேடு நரேந்திர மோடி, ஒரு தேசிய அபாயம், அனைவருக்குமான வளர்ச்சி என்று சொல்லி எங்களிடத்திலே வாக்கு கேட்ட பிரதமர், அனைவருக்குமான வளர்ச்சி என்று திசையை நோக்கி இந்தியாவை நகர்த்தி இருக்கிறாரா? இல்லை. ஒரே ஒரு குடும்பம், இந்த நாட்டினுடைய பிரதமர் வெளிநாடு செல்லுகிறார் என்றால் இதுவரைக்கும் அவர் 92 நாடுகளுக்கு திக்கு விஜயம் செய்திருக்கிறார். இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் 1000 பிரைகண்ட தலைவர்கள் இந்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு தேசத்தின் பிரதமர் 92 நாடுகளுக்கு 5 காலத்தில் திக்கு விஜயம் செய்திருக்கிறார். செய்த போதும் அவருக்கு மனநிறைவு வரவில்லை. இனி எந்த நாட்டுக்கு போகலாம் என்று அவருடைய உதவியாளரிடத்திலே அவர் கேட்கிறார். அந்த உதவியாளர் சொல்லுகிறார், இனி ஒரு நாடு இருக்கிறது, அதன் பேர் சுடுகாடு, போகலாமா என்று கேட்கிறார். 92 நாடுகளுக்கு போனவர், உலகத்தினுடைய மிகப்பெரிய பிக்கஸ்ட் டெமோக்ரட்டிக் கண்ட்ரி இந்தியா, இந்தியா என்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பாராளுமன்ற நடவடிக்கையில் அவர் கலந்து கொண்ட நாட்கள் வெறும் 19 நாட்கள் மட்டும்தான் அந்த பிரைம் மினிஸ்டர் சேரில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், நீங்கள் அறிவித்த ஏதாவது ஒரு திட்டங்களால்
அடித்தட்டு மக்கள் பரவாயில்லையே என்று சொல்லுகிற நிலைமை இருக்கிறதா? 6,000 ரூபாய் வங்கி கணக்கில் போடுகிறேன் என்று அறிவித்தாய். நாஞ்சில் சம்பத்து புளியந்தோப்பில் கேட்கிறேன், உங்கள் யாருக்காவது 6,000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் வந்திருக்கிறதா? வரல. ஆகவே ஒரு பிரைம் மினிஸ்டர் 11 லட்சம் ரூபாய்க்கு கோட்டும் சுட்டும் போடுகிறார். நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள்? காலையில் 4 இட்லி, மத்தியானம் கொஞ்சம் சோறு, இரவு சோறோ இட்லியோ. ஆனால் இந்த தேசத்தினுடைய பிரதமர் சாப்பிடுவது ஜப்பான் காளான். அதனுடைய ஒரு வேளை அவர் சாப்பிடுகிற காளானின் விலை 6 லட்சம் ரூபாய். நம்ப முடிகிறதா? இவ்வளவு பெரிய காஸ்ட்லி பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு தேவையா? நான் மரணத்தை முத்தமிடுகிற நேரம் வரையிலும் என்னை ஒரு ஏழையாக வைத்திருங்கள் யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் வேண்டினார்கள். என்னை ஏழையாக வைத்திருங்கள். தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தில் அவர் முகம் பார்த்தார். கண்ணாடி கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கந்தகாரில் இருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும், ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து துருக்கி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் பார்ப்பதற்கு கண்ணாடி இல்லை, தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தில் முகம் பார்த்தார். உலர்ந்த பேரீச்சம்பழங்களை மட்டுமே உணவாக சாப்பிட்டார். என் பெருமைக்குரியவர்களே, அவருடைய வீட்டுக்கு கதவில்லை, ஆட்டு தோலால் அந்த கதவு வேயப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற ஏழை மக்கள் வாழுகிற நாட்டில் ஒரு பிரதமர் ஒரு வேளை உணவுக்கு 6 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறான் என்றால், வாட் எ நேஷன் இஸ் அவர் நேஷன். என்ன நாடு இந்த நாடு? உருக்குலை இந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கடக்கற்ற கவலையோடு கேட்கிறேன், உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மந்தாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டதை போல நாஞ்சில் சம்பத் இருகையேந்து யாசகம் கேட்கிறேன். கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் மாறி மழையென வாக்குகளை வாரி பொழிந்து தலைநகர் சென்னை என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசைக்க முடியாத ஆஸ்பர்டாஸ் கோட்டை என்பதை நிரூபியுங்கள். தொட்டதெல்லாம் துலங்கும், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். வாக்களியுங்கள். உதயசூரியன். நன்றி, வணக்கம்.